உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு பயன்தரக்கூடிய வகையில் இந்த கிரடாய் அமைப்பினுடைய 2 நாள் மாநாடு நடைபெறவிருக்கிறது. அந்த மாநாட்டினை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாநாடு கட்டுமான தொழில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை, அந்த உணர்வை முதல்ல நான் வெளிப்படுத்துவது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். கட்டுமான தொழில் என்பது மக்களோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு தொழில். வேளாண் துறைக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான மக்களுக்கு வேலைவாய்ப்பை தருகிற தொழிலாகவும் இந்த கட்டுமான தொழில் அமைந்திருக்கு. கட்டடம் என்பது சொத்து, கௌரவம் தொடர்புடையதாக இருக்கிறதுனால இந்த தொழிலுக்கு தொய்வு என்பது எப்பவுமே இருந்தது கிடையாது. எப்பவும் வளரும் தொழிலாக இந்த கட்டுமான தொழில் அமைந்திருக்கு. இன்னும் சொன்னால் கட்டிடங்கள் தான் வரலாற்றை நமக்கு சொல்லுகிற வகையில் அமைந்திருக்கு. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கீழடியில் கிடைச்சிருக்கக்கூடிய கட்டிடங்களின் இடிபாடுகள் மூலமாக 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நகர்ப்புற நாகரிகம் கொண்டதாக நம்முடைய தமிழ் சமூகம் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். கட்டுமான துறையில் இருக்கிற நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் அதை கண்டு பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் கட்டுமான தொழில் முக்கியமான பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது. மாநிலத்தினுடைய மொத்த உற்பத்தி அதனுடைய வருவாய்க்கு 18.3% பங்களிப்பு செய்கிற தொழில்தான் இந்த கட்டுமான தொழில். கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் வீடு மற்றும் நிலம் பதிவு செய்யப்பட்ட வகையில் தமிழ்நாடு அரசுக்கு 5,973 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரை தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட புதிய கட்டுமான திட்டங்கள் அதற்கு முந்தைய ஆண்டை ஒப்பிடுகிற போது 17 விழுக்காடு அதிகமாகியிருக்கிறது. கடந்த ஆண்டோடு ஒப்பிட்ட தொழிற்சாலைகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளை தேவையான கட்டுமானங்களும் உயர்ந்து அந்த பணிகளுக்கு 3வது காலாண்டில் 4.4 மில்லியன் சதுர அடி இடம் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு. இதே காலாண்டை விட 2 மடங்கு அதிகம். இதெல்லாம் மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக பயணிக்க தொடங்கியிருக்கிறதோடு ஒரு குறியீடுன்னு நான் கருதுகிறேன். உங்கள் ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இதில் இடம்பெற்றிருக்கு. அரசும் தனியார் நிறுவனங்களும் மாநிலத்தினுடைய வளர்ச்சிங்கிற ஒரே இலக்கோடு செயல்படும் போது மக்கள் பயன்பெறுவாங்க. அப்படின்னா தொழிலோடு தொடர்புடைய உங்கள் எல்லோரையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு நாடு வளர்ந்து வருகின்றத வெளிப்படையாக காட்டுகிற அடையாளங்களாக இந்த கட்டுமான பணி அமைஞ்சிருக்கு. பொருளாதார அளவில் இந்தியாவில் 2வது பெரிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கு. அதனால் தொழிற்சாலைகளுடைய கட்டுமானமும் அதிகமாகியிருக்கு. இதையெல்லாம் திட்டமிட்டு நடத்தி நிறைவேற்றித்தர தமிழ்நாடு அரசினுடைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நகர ஊரமைப்பு இயக்குநரகம், சென்னை பெருநகர வளர்ச்சிக் கழகம், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் ஆகிய அமைப்புகளின் மூலமாக இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தவும் கட்டுமான தொழிலை ஊக்கப்படுத்தவும் அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. செப்டம்பர் மாதத்தில் ஏற்றுமதிக்கான புதிய திட்டக் கொள்கையை வெளியிட்டோம். நவம்பர் மாதத்தில் நிதி தொழில்நுட்ப கொள்கையை வெளியிட்டோம்.
தகவல் தொழில்நுட்ப கொள்கையும் வெளியிட்டிருக்கணும். சென்னை நந்தம்பாக்கத்தில் 10 லட்சம் சதுர அடியில் ஃபின்டெக் சிட்டியானது உலக தரத்தில் அமைக்கப்பட இருக்கு. இதன் மூலமாக பல பன்னாட்டு நிறுவனங்களும் இந்திய நிறுவனங்களும் நம் மாநிலத்திற்கு வரும் வாய்ப்பு ஏற்படும். இவையெல்லாம் ஒரு சில தலைப்புச் செய்திகள் மட்டும்தான். விரைவாக திட்டமிட்டு பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி செல்கிற அதே வேளையில் கட்டுமான துறையிலையும் பல புதிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது. விரைவாக கட்டடங்கள் கட்டுவதற்கு மனைப்பிரிவுகள் மற்றும் மனைகளுக்கு 60 நாட்களுக்குள் அனுமதி வழங்க ஒற்றைச்சாளர முறை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அறிமுகப்படுத்த போகிறோம். கட்டுமான விண்ணப்பதாரர் கொடுக்கிற சுய சான்றிதழ் அடிப்படையில் ஒப்புதல் மற்றும் டிமெட் அப்ரூவல் போன்ற அம்சங்கள் உள்ளடக்கியிருக்கும். மக்களுக்கும் அரசுக்கும் இடையே நம்பிக்கை உணர்வு ஏற்பட இது அடித்தளமாக அமைந்திடும். மாநிலத்தினுடைய சீரான நகர்ப்புற வளர்ச்சிக்காக 12 மண்டல திட்டங்களை தயாரிக்கப் போகிறதாகவும் அறிவிச்சிருக்கிறோம். கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் மதுரை மண்டலங்களுக்கான திட்டங்கள் தயாரிக்கும் பணியை முதல்கட்டமாக தொடங்கியிருக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய 9 மண்டலங்களுக்கும் விரைவில் திட்டங்களை தயாரிக்கக்கூடிய பணி மேற்கொள்ளப்படும். நகர்ப்புற பகுதிகள் மற்றும் வளர்ச்சி மையங்கள் ஆகியன சீரான வளர்ச்சி அடைவதை உறுதி செய்வதற்காக கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் நகர்ப்புற வளர்ச்சி குழுமங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். மதுரை மற்றும் ஓசூர் ஆகிய நகரங்களுக்கும் கூடிய விரைவில் நகர்ப்புற வளர்ச்சி குழுமங்கள் ஏற்படுத்தப்படும். மாறி வரும் தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி கட்டுமான தொழிலை எளிமைப்படுத்தவும் இந்த அரசு திறந்த மனதோடு இத்துறை தொடர்பான பழைய சட்டங்களை மறு ஆய்வு செய்ய தயாராக இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு நகர்ப்புற மற்றும் ஊரமைப்பு சட்டம் 1971, தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் சட்டம் 1994, தமிழ்நாடு குடிசை பகுதி மேம்படுத்துதல் மற்றும் அகற்றுதல் சட்டம் 1971 மற்றும் இதர தொடர்புடைய சட்டங்கள் மறு ஆய்வு செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது. தமிழ்நாடு நகர்ப்புற மற்றும் ஊரமைப்பு சட்டம் 1971 தற்போதைய நகர்ப்புற வளர்ச்சிக்கேற்ப சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கிற வகையில் கட்டட வரைபட அனுமதியோடு பில்டிங் பிளான் பர்மிஷன் செல்லத்தக்க காலத்தை இப்போ இருக்கக்கூடிய 5 ஆண்டுகளிலிருந்து 8 ஆண்டுகளாக உயர்த்தி விரைவில் ஆணை பிறப்பிக்கப்படும். நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்டுமான பணிகளையும் வளரும் பொருளாதார சூழ்நிலைக்கேற்ப இந்த அரசு செஞ்சு கொண்டிருக்கு. குறிப்பாக சென்னை நகருக்கான 3வது பெருந்திட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் 2026 முதல் 2046 ஆண்டுக்கானது. இந்த பெருந்திட்டத்தில் வெள்ளம், நகர பரவலாக்கும் போக்குவரத்து இடையூறுகள், தேவையான அளவு குடியிருப்பு வீடுகள் இல்லாமல் இருக்கிற நிலை போன்ற சென்னை சந்திச்சுக்கிட்டு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் தீர்வு காணப்படும். கோயம்பேடு மொத்த வியாபார மையம், கோயம்பேடு பேருந்து நிலையம், மாதவரம் பேருந்து நிலையம், சாத்தான்காடு இரும்பு மார்க்கெட் போன்றவை சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் தற்போது நிர்வகிச்சுக்கிட்டு வருது. மேற்படி கட்டமைப்புகளை உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்ற நாம் திட்டமிட்டிருக்கிறோம். அதேபோல் இப்போது கட்டப்பட்டு வரக்கூடிய கிளாம்பாக்கம், குட்டம்பாக்கம் பேருந்து நிலையங்களும் விரைவில் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உலக தரத்திலான பெரிய தொழில் வணிக மையம் ஒன்று அமைக்கக்கூடிய பணி தனியார் பங்களிப்போடு அது விரைவில் தொடங்கப்படும். தலைவர் கலைஞர் அவர்களது பெருமையை சொல்லுகிற திட்டங்கள் நிறைய இருந்தாலும் அதில் மிக மிக முக்கியமான ஒன்று குடிசை மாற்று வாரியம். தமிழ்நாட்டில் குடிசை பகுதிகளில் வாழ்கிற ஏழை மக்களுடைய வாழ்க்கை தரத்தினை உயர்த்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1970 இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் என்கிற அமைப்பை உருவாக்கி தந்தார். இதனால் பல்லாயிரக்கணக்கான குடிசை வாழ் மக்கள்
அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழக்கூடிய வழிவகை செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவும் அதனுடைய நீட்சியாகவும் இந்த அரசு தமிழ்நாட்டை 2031 ஆண்டுக்குள்ள குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாற்ற திட்டமிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி 9.53 லட்சம் ஏழை மக்களுக்கு அடுத்த 10 ஆண்டுகளில் வீடுகள் வழங்க திட்டமிட்டிருக்கு. இதுவரை 6.2 லட்சம் வீடுகளை 31,179 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்ட ஒன்றிய அரசினுடைய அனுமதிகள் பெறப்பட்டிருக்கு. நியாய வாடகை வீடு குடியிருப்புகள் அஃபோர்டபிள் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் அந்த திட்டத்தில் தனியார் நிறுவனங்கள் அவங்க சொந்த நிலத்தில் வீடுகள் மற்றும் தொழிலாளர் தங்குமிடங்கள் கட்டி 25 ஆண்டுகள் வாடகை அடிப்படையில் தேவையானவர்களுக்கு வழங்க வகை செய்யப்பட்டிருக்கு. இது வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே பணிபுரிய வரவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும். மேலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தனது பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை இடித்துவிட்டு தனியார் பங்களிப்போடு பிபிபி வழியில் மறுகட்டமைப்பை மேற்கொள்ள உத்தேசித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலையும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எங்கிட்ட நிறைய கோரிக்கை வைப்பீங்க, நானும் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்க வந்திருக்கிறேன். உங்கள் திட்டமிடுதல்கள் நடுத்தர வர்க்கத்தையும் ஏழை எளிய மக்களோட விருப்பங்களையும் நிறைவு செய்கிறதாக இருக்கணும். முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். நடுத்தர வர்க்கத்தினர் வீடு வாங்கிறது ஒரு கனவாக மாறிக்கிட்டு இருக்கு. அவங்க கனவை நினைவாக்க நீங்கள் சிந்திக்கணும். பெரிய பெரிய கட்டிடங்கள் 1000கணக்கான குடியிருப்புகள் கூடவே நடுத்தர ஏழை எளிய மக்களுக்கான வீடுகள் வாழிடங்களும் உருவாக்கி தரப்படணும். இதற்காக அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறது. மக்கள் தொகையுடைய அடிப்படையில் எல்லா தேவைகளையும் அரசே தீர்த்து வச்சிட முடியாது. தனியார் துறையினரும் சேவை மனப்பான்மையோடு நடுத்தர வர்க்கத்திற்கான குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்ய முன்வர வேண்டும். குடிசைகள் இருக்கிறவரை நாட்டில் இருக்கக்கூடிய கோபுரங்களின் பெருமைகளை நாம் பேச முடியாது. வறுமையும் இருக்கிற நாட்டில் வளர்ச்சிகளை மட்டுமே பேசிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் எல்லா தரப்பும் வளர்வது தான் வளர்ச்சி என்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வீட்டின் அளவு சின்னதாக இருந்தாலும் எல்லாருக்கும் வீடு இருக்கணும். அந்த இலக்கை தமிழ்நாடு அடைய உங்களை போன்ற நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்களை மீண்டும் ஒரு முறை கேட்டு இந்த சிறப்பான மாநாட்டை தொடங்கி வைப்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். ஆகவே என்னுடைய உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல 1000கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.